ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து நம்ம எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும், அதாவது ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளவுஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், பேட்ச் ஒர்க்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம எந்த மாதிரி மாடல் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் வந்து பண்ணலாம், ரொம்ப கிராண்டாகவும் டிசைன் வந்து பண்ணலாம். நீங்கள் டிசைன் என்ன பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி சாரீஸ்க்கு என்ன டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி தான் உங்களுடைய டிசைன் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இப்போ ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ச் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ பேட்ச் ஒர்க் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாரியில் இருக்கிற கலர் தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க்குக்காக வந்து எடுத்துக்கணும். அதுவே கொஞ்சம் நீட் லுக் கொடுக்குற மாதிரியான கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். சாரியில் இருக்க எல்லா கலரையும் கச்ச கச்சன்னு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது நமக்கு நீட்டாக இருக்காது. நீங்கள் கொடுக்கக்கூடிய பேட்ச் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அதாவது நாலஞ்சு கலர் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு ரெண்டு கலரில் மட்டும் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்தது இந்த ப்ரில் வச்ச பாடல் வந்து இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கிறது. இது வந்து நெக்கில் வைக்கலாம், ஸ்லீவில் வைக்கலாம், கீழே இடுப்பு பகுதியிலையும் வைக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போதுமே வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். அதுக்கடுத்தது ரொம்பவே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பைப்பிங் மட்டும் வந்து கொடுத்தாவே போதும். அதாவது பைப்பிங் அப்படிங்கிறது எல்லா சாரீஸ்க்குமே வந்து நல்லாயிருக்கும். அது வந்து ரெட் கலர் மட்டும் இல்லை, எல்லா கலருக்குமே வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பைப்பிங் வந்து கொடுக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் ஒர்க் அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்க்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேட்ச் ஒர்க்லேயே ரொம்ப சிம்பிளான சிங்கிள் கலர் மட்டும் இருக்கக்கூடிய பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி, எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய கலர்ஸ் லேஸ் ஒர்க் அந்த மாதிரி வந்து கொடுத்தோம்னா அது அவ்வளோ லுக்காக இருக்காது. லேஸ் ஒர்க் வந்து ரொம்ப அதிகம் கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு அது பிடிக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படின்னா எனக்கு பைப்பிங் அந்த மாதிரி மாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தது போட்னிக் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி போட் நெக்கில் இந்த மாதிரி நெக்கில் வந்து மாடல் வந்து ரெட் கலர் ப்ளவுஸில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே டிசைன் வந்து நீங்கள் சுடிக்கும் வந்து கொடுக்கலாம், அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்தது பேக்கில் வந்து ட்ராப் வச்சு போடுற மாதிரியான மாடல் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து ட்ரெஸ் வந்து போடுறோம் அப்படின்னா சிம்பிளாக இருக்கணும், அதே சமயம் நீட்டாக இருக்கணும். ஒரு சிலருக்கு எல்லா டைமுமே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ப்ளவுஸில் வந்து அதிகமாக லேஸ் ஒர்க் வந்து பண்ணுறது பிடிக்கும். லேஸ் ஒர்க் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் பைப்பிங் கொடுக்கலாம், நீங்கள் சில்க் காட்டன் எடுத்து நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணலாம், பேட்ச் ஒர்க் வந்து பண்ணலாம். அதே இது அதிகமாக நீங்கள் லேஸ் ஒர்க் வந்து கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு அது பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா லேஸ் ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைனாக வந்து இருக்கணும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ பட்டு சாரீ ப்ளவுஸ்க்கு அதாவது நீங்கள் ஒரு எம்ப்ராய்டிங் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா தான் இப்போ இந்த மாடல் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பேக் நெக் அப்படி இருந்தாலும் ஃப்ரண்ட் நெக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மாடல் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது ஸ்லீவ், ஃப்ரண்ட்டு, பேக் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான மாடல்ஸ் வர மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டு சரிலே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் ட்ராப் வச்சு, ட்ராப் வந்து ஒவ்வொரு மாடலில் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி மாடல் வந்து வச்சுக்கலாம். மிரர் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ரெட் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும், அவ்வளோ நச்சுன்னு எடுப்பாக வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுருக்கு இதெல்லாமே வந்து ஒரு பிளைன் சாரிக்கு வந்து போடும்போது இந்த ரெட் கலரில் மிரர் ஒர்க் வந்து பண்ணோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பிளைன் சாரிக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். வெட்டிங் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க, எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கிராண்டாக வந்து இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் வந்து டிசைன் வந்து கொடுப்பாங்க. அதாவது ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறது இது வெட்டிங் ஒர்க்கில் சும்மா நார்மலான கேஷுவலான ஒரு சாரிக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த பீட்ஸ் மட்டும் வச்சு செய்யக்கூடிய டிசைன், இதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து இது நம்மளே வீட்டில் கூட வந்து ஸ்டோன் வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு சிம்பிளான டிசைன், அதாவது பேக்கில் ட்ராப், ஸ்லீவில் வந்து சிம்பிளான ஒரு டிசைன், அதாவது எம்ப்ராய்டிங் அல்லது ஆரி அப்படிங்கிறது ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச் லுக் தரக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். அதாவது ஃபுல் ஆரி ஒர்க்கு, இது ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆரிஸ் வந்து நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்க ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆரிஸ் ப்ளவுஸ், நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய அந்த டிசைன் அது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான நமக்கு ட்ராப் வச்ச டிசைன் தான் வந்து சைடில் வரக்கூடிய அளவு. அதுக்கடுத்தது பார்க்கக்கூடியது
வெட்டிங் சாரீக்கு சூப்பராக வந்து நீங்கள் டிசைன் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் வந்து கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து இன்னுமே நல்லா ரிச் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் இருந்தாலும் பார்க்க வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இதுவுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்தது நெட் கிளாத்தில் வந்து கொடுப்பாங்க, அது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அதாவது கோல்டு கலருக்கு நமக்கு நெட் கிளாத் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், சேம் சில்வர் கலருக்கும் நெட் கிளாத் கொடுக்கும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அதாவது இதெல்லாமே நமக்கு பார்ட்டி வேர்க்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான, அதாவது அந்த சாரீலேயே ஒர்க் வச்ச சாரீலேயே நமக்கு நெக்கில் வந்து டிசைன் வரும், அந்த மாதிரி மாடலும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம இப்போ வந்து நெட் கிளாத்தில் வந்து பார்த்தோம்னா அதே சேம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி அந்த மாதிரியும் வந்து நெட் கிளாத்தில் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ எல்லாமே வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.